அழைக்கிறான் மாதவன். எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு வீடியோ தான். அழைக்கிறான் மாதவன் சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், சில குரூப்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த குரூப் வந்து எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா, அந்த 21 days சேலஞ்ச், கிராட்டிடியூட் சேலஞ்ச், பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்திருக்கிறவங்க அடுத்தடுத்து நம்மளோட லைஃபை எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு நம்ம அதில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தடுத்து சேலஞ்சஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நம்பர் எடுத்து சில பேர் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. இது வந்து அழைக்கிறான் மாதவன் வந்து குரூப்புக்கு வந்து தெரிய வந்து நம்மளோட ஆஃபீஸ்க்கு தெரிய வந்து நம்ம கால் பண்ணி பேசுனதில் அவங்க சொன்ன விஷயம்லாம் வந்து அடுத்தடுத்த ரெக்கார்டிங்கில் போடுறேன். இது ஃபஸ்ட்டு எப்படி நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்றத நான் சொல்லி சொல்கிறேன். நம்மளோட ஃபாலோவர் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று சாயந்தரம் போல் நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களோட நேம் சொல்லி எங்ககிட்ட பேசுகிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் தான் இது வந்து பண்ணுறீங்களா, கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க, நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இல்லை, உங்களோட அழைக்கிறான் மாதவன்லேருந்து தான் நம்பர் கொடுத்ததா சொல்லி, நீங்கள் தான் ஒரு 1000 கான்டாக்ட் கொடுத்ததா சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, அதை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அனுப்பிச்ச அந்த ஸ்க்ரீன், அவங்க கிட்ட பேசின, அதாவது நம்ம ஃபாலோவர்கிட்ட பேசின அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இப்போ நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா மீண்டும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் நீங்கள் மாட்டக்கூடாது. அதை தாண்டி என்னன்னா, இவங்க நாட் ஒன்லி அழைக்கிறான் மாதவன்ற நேமை பயன்படுத்தல, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் ஒரு யூடியூபர் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ, அவங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அவங்களை எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது, பட் இதுக்கு பின்னாடி என்ன வேணால் இருக்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ நம்மளோட ஃபாலோவர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் உங்களுக்காக இப்போ நான் காட்டுறேன், பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்து முடிச்சிருப்பீங்க. நம்மளோட ஃபாலோவரும் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபும் பேசின இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சது. அந்த நம்ம ஃபாலோவர் அமிச்ச ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று இருக்குது. என்ன பேசி அவங்க வந்து இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க, அவங்க என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க அவங்ககிட்ட அப்படின்ற ஒரு ஆடியோ வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. சார், கால் பண்ணியிருந்தாங்க, பண்ணிவிட்டு அழைக்கிறான் மாதவன் குரூப்லேருந்து நீங்கள் ரீசெண்டாக லெஃப்ட் ஆகிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார், நான் 2 குரூப்பில் இருந்தேன், அதனால தான் நான் 1 குரூப்லேருந்து லெஃப்ட் ஆனேன். ஆக்சுவலாக நான் 2 குரூப்பில் இருந்தேங்க சார், அதனால 1 குரூப்லேருந்து லெஃப்ட் ஆனேன். ரெண்டுத்துலேயுமே சைமல்டேனியஸாக மெசேஜ் வந்ததுனால அதை சொல்லியிருந்து சொன்னேன் நான். சரி, அவங்க இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் இருக்குமா? இந்த மாதிரி சார் வந்து மாதவன் சார்ன்னு சொன்னாங்க சார், உங்கள் பேர் வந்து திருமாறன்னு சொல்லலை, மாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து தான் நான் நம்பர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் வாங்கிட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பு இதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் எப்படி ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலுமே இது மூலமா வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். நான் கேட்டேன், இது வந்து சாரு சொல்லி தான் நீங்கள் கால் பண்ணுறீங்களா, அஃபிஷியலாக அவங்க சொல்லி தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா, ஆமாம், அவங்க கொடுக்காம உங்கள் நம்பர் எனக்கு எப்படி கிடைக்கும், அப்படி தான்மா நான் கால் பண்ணேன். அவங்கள்ட்ட வந்து ரேண்டமாக ஒரு 1000 members ஒரு 1000 காண்டாக்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 1000 பேருக்கு நாங்கள் வந்து கால் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அதில் யார் இன்ட்ரெஸ்டட் மட்டும் இந்த ஜூம் மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதோட ஜூம் மீட்டிங் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் உண்மையாகவே இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதோட இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும், லிங்க் வரும்,
அருள்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, அவங்க வந்து வேற லைனு, அவங்க வேற மாதிரி வீடியோஸ் தானே கொடுத்துட்டு இருக்காங்க, இதை பத்தி பேச மாட்டாங்க வீடியோல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இந்த ஆடியோ வந்து நம்ம இது எல்லாமே பேசி முடிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோவா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஃபாலோவர் கிட்ட கேட்டு, இந்த உங்களோட ஆடியோ நாங்கள் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டு தான் இப்போ இந்த ஆடியோ எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதை தாண்டி என்னன்னா, இந்த விஷயம் என்னோட காதுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் என்ன சொல்லணும்னா, ஆஃபீஸ் ஸ்டாஃபோட நம்பர்லேருந்து, அதாவது நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் இல்லாமல் ஆஃபீஸ் ஸ்டாஃபோட நம்பர்லேருந்து அவங்க எந்த நம்பர்லேருந்து அந்த ஸ்கேம் பண்ணக்கூடியவங்க வந்து பேசினாங்களோ அந்த நம்பருக்காக திரும்ப கூப்பிட்டு பேச சொல்லி சொல்லியிருந்தேன். அப்படி பேசுனதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன பேசுனாங்க அப்படின்றத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். அழைக்கிற ஆஃபீஸ்ல இருந்து ஆன்லைன் ஜாப் இருக்கிறதா எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. புரியல, அழைக்கிற மாதிரி ஆஃபீஸ்ல இருந்து ஆன்லைன்ல ஜாப், ஆன்லைன் ஜாப் இருக்கிறதா எனக்கு மெசேஜ் வந்திருந்தது சார். தெரியல சார் என்னன்னு. இது அழைக்கிற மாதிரி ஆஃபீஸ் இல்லைங்களா சார்? இல்லை இல்லை இல்லை. அப்படிங்களா? இல்லை, இந்த நம்பர்ல இருந்து எனக்கு வந்திருந்தது, ஜூம் மீட்டிங் லிங்க்லாம் வந்திருந்தது. எப்போ? எஸ்டர்டே வந்திருந்தது. எஸ்டர்டே நீங்க வந்து இந்த நார்மல் மெசேஜ்ல பாத்தீங்களே அவங்களா? இல்லைங்க சார், வாட்ஸ்அப்ல வந்திருந்தது சார். தெரியலையே சார், வரலீங்களே. அப்படிங்களா? இல்லை இந்த நம்பர்ல இல்லை இல்லை, தெரியலீங்களே. நம்பர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி பார்க்குறேன். அப்படிங்களா? என்னோட இன்னொரு நம்பர்லேருந்து வந்துருந்தது. அதான் சார், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் பார்க்குறேன் சொல்கிறேன். அப்படிங்களா? சரி ஓகேங்க சார். ஓகே ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் பேசின ஆடியோ. ஃபர்ஸ்ட் அவங்க தெரியாதுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அமிச்ச மெசேஜ் அப்படிலாம் எதுவுமே இல்லையன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நாங்கள் நேற்று அமிச்ச மெசேஜ் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஃபாலோவருக்கு அமிச்ச அந்த மெசேஜை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்ன பண்ணோம்னா, திரும்ப அவங்களுக்கு சென்ட் பண்ணோம். அந்த ஸ்கேம் பண்ணக்கூடியவங்களுக்கு சென்ட் பண்ணோம். பண்ண உடனே அவங்க பேசின ரெஸ்பான்ஸை நீங்கள் திரும்ப கேளுங்க. ஹலோ. ஆ ஹலோ சார், வணக்கம் சார். சார் பார்த்தீங்களா? வணக்கம். பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். நேற்று ஒரு மேம் ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க. ஆமாங்க சார், அதான் சரி எடுத்திருந்தாங்க. ஆமாங்க சார், நாங்கள் ஒன்றா தான் சார் இருக்கோம். ஆமாங்க சார். யா ஓகே, இப்போ தான் ஐடென்டிஃபை ஆகுது. ஓகே, இப்போ நான் ட்ராவலிங்கில் இருக்கேன் சார், நான் ஃப்ரீ ஆகிட்டு பண்ணிட்டுங்களா? டீட்டெயில்ஸ் அவங்க நேற்று பார்த்தாங்களா மீட்டிங்கு? ஆ பார்த்தாங்க தான் சார் நினைக்கிறேன். சரி, எனக்கும் ஜாப் இல்லை. சரி, எனக்கும் அழைக்கிற மாதிரி வீடியோ அவங்க. ஆமாம் எஸ், அவங்க வந்து அந்த மீட்டிங்கை ஃபுல்லாக பார்த்துருந்தாங்களான்னு கேளுங்க மேம் கிட்ட. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி ஓகே சார். நீங்களும் அந்த மீட்டிங்கை பாருங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு 12:00 இருக்கு. சரி ஓகேங்க சார். சார் என்ன ப்ரொசீஜர் சார்? என்ன ப்ரொசீஜர் சார்? என்ன மாதிரி ஜாப் இது? ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மேம் பார்த்துருப்பாங்களே, மேம் உங்ககிட்ட சொல்லுவீங்களா? அதான் சார், வேலைக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் வேலையா இருக்காங்க, அதனாலதான் சார். நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா டீட்டெயிலா. ஓகே, இல்ல இல்ல யா ஓகே. இப்போ உங்களை மாதிரி 1000 மெம்பர்ஸ் அதை பார்ப்பாங்க அந்த ஜூம் மீட்டிங்ல. ஓகே, 1-to-1 கான்வர்சேஷன்லாம் இது வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பிரசன்டேஷன் மூலமா கொடுப்பாங்க. ஓகே, பிபிடி மூலமா. அதனால வந்து 1-to-1 வந்து நீங்க எத்தனை பேர்கிட்ட நாங்க சொல்ல முடியும், ஜாப் டீடைல் கொடுக்க முடியும்னு பாருங்களேன். ஓகே, அதனால ஒரு 1000 மெம்பர்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அதுல. ஓகே சார், இது ஆன்லைன் ஜாப்பா எப்படி சார் இல்ல வந்து ஒர்க் பண்ணுமா சார்? இல்ல இல்ல, ஆன்லைன்ல தான். ஏன்னா நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது ஜாப் இல்லாதவங்க, ஜாப் அன்லெஸ் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், சூப்பர் சார். சார் இது அழைக்கிற மாதிரி சார் தான் சொன்னாங்களா சார்? இது எப்படி? அவர்கிட்ட நாங்க வந்து 1000 நம்பர் வந்து வாங்கியிருந்தோம். அதுல இருந்து நாங்க வந்து ரேண்டமா கால் பண்ணி அவங்களுக்கு ஜாப் ஏதாவது இருக்குங்களா சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு இல்ல அப்படின்னா நாங்க ப்ரொவைட் பண்றோம். சம்பந்தப்பட்டது நாங்க வந்து வேகன் கேட்டு அவங்க கிட்ட நாங்க நிறைய நம்பர்ஸ் வாங்கி நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதான் சார், 1000 நம்பர்ல நாங்க ரேண்டமா கூப்பிட்டோம்னு சொன்னீங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகே, உங்களை மாதிரி நான் 100 நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு தான் அந்த அடுத்த நம்பர் தான் உங்களுக்கே கால் பண்ணிருந்தோம்.
ஓகே ஓகே. ஏன்னா எங்களுடைய எங்களுக்கு ஓகே இதுதான் சார், எங்களுக்கு இதுதான் ஓகே. சென்னை நுங்கம்பாக்கங்களா? தெரியும் தெரியும். ஓகேங்க சார். இப்போ எனக்கு மட்டும் தான் இது ரேண்டமா அமிச்சிங்களா, நிறைய பேர் அமிச்சிருக்கீங்களா சார்? நிறைய பேர் சார், நிறைய பேர் இருக்காங்க. உங்க இப்போ அவரு மாதவன் சார் இருக்காரு இல்லையா? ஆமா ஆமாங்க சார். அவங்க அவங்க மட்டும் நம்பர் கொடுக்கல, இந்த மாதிரி இப்போ ஒரு 10,000 பீப்புள் வந்து நாங்க ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் மத்தவங்களுக்கு. ஓகே. 10,000 பீப்புள்ஸ் மேல. ஓகே. அதனால நான் என்கிட்ட எனக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல, ஒரு 1,000 மெம்பருக்கு. ஆமா ஆமாங்க சார். அது போல நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து 1,000 நம்பர் வாங்கி அவங்க கால் பண்ணி இப்போ ஜஸ்ட் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கன்னா, ஒரு லோன் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஓகே. என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு கால் சென்டர்ல வேலை இருக்கு அப்படின்னா இவ்வளவு பேருக்கு அவங்க கால் பண்ணி பேசி அவங்களுக்கு ஒரு ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா ஆமாங்க சார். ஜஸ்ட் அது போல நாங்க எங்க கம்பெனிக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஓகே. சோ அது போய் நான் நேரடியா போயிட்டு அப்ரோச் பண்ணி அது நடக்கிறது லேட் ஆகும், அது ரொம்ப ப்ராசஸ் பெருசு. சரி ஓகேங்க சார், ஓகேங்க சார். எல்லாருமே டிஜிட்டலா வந்துட்டாங்க. சரிங்க சார். நான் வந்து சரி யூடியூப் ஒர்க்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், நம்ம அழைக்கிற மாதிரி யூடியூப் ஒர்க்கா இருக்கும் நினைச்சேன், பட் ஆனா இது வேற ஒர்க்கு இல்லையா? ஆமா ஆமா சார், வேற ஒர்க். ஓகே ஓகேங்க சார், ஓகேங்க சார். நான் வந்து லிங்க் ஃபுல்லா பாத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே சார், நான் உங்களுக்கு நான் சொல்றேன் சார், ஃப்ரீ ஆயிட்டு நான் சொல்றேன் சார். நீங்க சென்னைங்களா சார்? நீங்க சென்னைங்களா? எங்க சார்? கள்ளக்குறிச்சி சார். நான் கள்ளக்குறிச்சிங்களா? சரி ஓகேங்க சார், ஓகே. ஆமா ஆமா கள்ளக்குறிச்சி. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். நான் தான் சார். வேற நேம் சொல்லுங்க சார். என் நேம் திவாகரன் சார். திவாகர். ஓகே சார், நீங்க பாருங்க, வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்காது பரவாயில்ல. இன்னும் நிறைய உங்களுக்கு ஜாப் வேகனுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை நீங்க கூட்டு வந்தா மீட்டிங்க பாக்க வைக்கலாம். சரி ஓகேங்க சார், கண்டிப்பா சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்றேன் சார். தேங்க்யூ சார். சரி ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கால் பண்றேங்க சார், கால் மட்டும் பண்ணுங்க. ஓகே, நன்றி நன்றிங்க சார், நன்றிங்க. போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த ஸ்கேம் பண்ணக்கூடிய குரூப் கிட்ட வந்து பேசின ஆடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எதுக்காக இதை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, யாரும் நீங்க வந்து அழைக்கிறான் மாதம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நீங்க போயிட்டு அதுல வந்து பிளைண்டா விழுந்துட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது வந்து நாங்கள் யூடியூப்லேயோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் வேறு யாராவது இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் ஜஸ்ட் இதை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்றதுலாம் தெரியாது. சில பேர் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிருப்பாங்க, சில பேர் இதுக்கப்புறம் குரூப்பில் வரக்கூடிய புதுசு ஆட் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படின்போது எல்லாருக்குமே இது போய் சேரணும், நாட் ஒன்லி இன் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும் போய் சேரக்கூடாதுன்றதுக்காக இது ஒரு வீடியோ பதிவாகவே பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இது நாட் ஒன்லி அழைக்கிறான் மாதவன் சம்மந்தப்படுத்தி மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு, எல்லாமே ஸ்கேம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் யாருக்குமே வந்து டேட்டாவை ஷேர் பண்ணவே மாட்டோம். அட் எனி காஸ்ட் யாருக்குமே வந்து நாங்கள் டேட்டா ஷேர் பண்ணவே மாட்டோம். உங்களோட ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், உங்களோட இஷ்யூஸாக இருக்கட்டும், நீங்கள் எங்ககிட்ட பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்லாம் நீங்கள் அனுப்புனீங்கனாலும் அது எல்லாமே எங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து உங்களோட எந்த ஒரு பர்சனல் டேட்டாவும் நிச்சயமாக வெளியவே போகாது. அப்படின்னும்போது நாங்கள் ஒரு 1,000 நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க.
அட் எனி காஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, ஐ ப்ராமிஸ் யூ. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மெசேஜஸ் வருது, அன்வான்ட் லிங்க்ஸ் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க. நாட் ஒன்லி அலைக்ரான் மாதம்லேருந்து வருது, ஜூம் மீட்டிங்காக வருது அப்படின்றதுக்காக சொல்லல, இந்த மாதிரி நார்மல் மெசேஜில் கூட இன்றைக்கி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இந்த ஸ்கேம் பற்றியே ஒரு வீடியோலாம் பேசலாம்னு சொல்லி நினச்சேன். எனக்கு நார்மல் மெசேஜில் ஜஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு ப்ளூ .com அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்லாஷ் போட்டு ஏதோ ஏதோ புதுசாக ஒரு வெப்சைட் மாதிரி அமைச்சு அவங்க கிளிக் பண்ண வைக்கிறாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பேங்க் எந்த விஷயமும் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்க மாட்டோம். ஒன்லி யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராமில் நிச்சயமாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை விழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.